போன கிளாஸில் நம்ம வந்து அந்த ஆறாவது ஸ்லோகத்துக்கு அடுத்த ஆறாவது ஸ்லோகத்தோடு நிறுத்தினோம் சரியா எப்படி வந்து அந்த சிஷியாக பிராங்முகாக அந்த ஸ்லோகத்தோடு நிறுத்தினோம் பிரகாஷம் மேலே படி பிரகாசம் ஆரிய வைகீனரே சுகாங்க மார்க்கே வைகீனரங்கிறது அந்த கஞ்சுக்கியோட நேம் சந்திரகுப்தனுடைய கஞ்சுகி அவா இந்த இந்த மௌரிய வம்சத்தினுடைய தேசத்தினுடைய கஞ்சுக்கி அவர் அவர் வந்து சுகாங்க பிரசாத மார்க்கம் அதேஷைய அந்த பிரசாதத்தோட பேரு அந்த மாளிகையினுடைய வழிய எனக்கு காமிங்கோ அப்படிங்கிறார் இங்கதான் ஏறுங்கோ இதுதான் வந்து சுகாங்க பிரசாதம் அந்த மாளிகை இதுதான் இங்க இந்த சைடு வாங்கோ அப்படிங்கிறார் நெக்ஸ்ட் ராஜா நாட்டியேன ஆருக்யா திஷா அவலோக்கியம் அஹோ சரத் சமய சம்பிருத்த சோபானா திஷாம் அதிரமணியதா சோ வந்து அங்கே ஏறி நின்னுட்டும் அஹோ ஷரத் சமய சம்பிருத்த சோபானாம் திஷாம் அத்திரமணியதா ஸோ வந்து ஷரத்கால அந்த அதனுடைய அழகுங்கிறது இந்த திக்குகளில் இன்னுமே வந்து அழகாக காண்பிக்கப்படுகின்றன அது வந்து ரொம்ப நன்னா தெரியிறது இந்த சரத்காலத்தினுடைய அழகானது ஷரத்காலத்தோடு இருக்கின்ற இந்த சோபை அப்படிங்கிறது

இந்த ஸ்லோகம் வந்து என்ன அப்படின்னா ஷரத்காலத்தை வர்ணிக்கிறார் சரியா இந்த ஷரத்காலம்ங்கிறது எப்படி அப்படின்னா சரத்கால மேகம்ங்கிறது வருஷா ருத்து ஆனதுக்கப்புறம் வருது இல்லையா ஸோ அந்த ஷரத் வந்து மேகங்கள் வந்து ரொம்பவே வந்து கிளியராக இருக்கும் அந்த மேகங்கள் கிளியராக இருக்கும்னா ஆகாஷங்கிறது நல்லா பளிச்சுன்னு இருக்கும் எல்லாமே ட்ரைட் இருக்கும் ஆல்மோஸ்ட்டு சரியா ஸோ வந்து இங்கே வந்து ஷனைஹி ஷியானி பூதாகா சித ஜலதர சேத புலினாகா இங்கே வந்து எல்லாமே வந்து இந்த திஷகக்கு போகிறது தீர்காகா தச திசஹா அது எப்படி இருக்குது அப்படின்னா ஷனைஹி ஷானி பூதாகா கொஞ்சம் கொஞ்சமாக ஷியானஹ அப்படின்னாலே காஞ்சி போகிறதுன்னு அர்த்தம் கொஞ்சம் கொஞ்சமாக காஞ்சி போயின்ட்டு இருக்கு அந்த இடம் அப்புறம் சித ஜலதர சேத புலினாகா சிதம்னா வெள்ளை ஜலதரம்னா மேகம் அந்த மேகத்தினுடைய சேதம் சேதம்னா ஒரு உடைக்கிறதுங்கிறது ஒரு பங்கம் அது மேகம்ங்கிறது அங்கே இல்லை அந்த ஜலதரத்தினுடைய அபாவத்தை அங்கே சொல்றார் அதோட இருக்கின்ற புலினாகா புலினாகனா சைக்கத்தங்கள்னு அர்த்தம் மணல் ஸோ அந்த மணலுக்கு வந்து அதாவது ஜலானாம் தரா தாரா ஜலதராக தேசாம் சேதாக ஜலதரச் சேதாகா சிதாகா ஜலதரச் சேதாகா சித ஜலச்சேதாக அதாவது வெள்ளையா இருக்கு அந்த மேகங்கள் அந்த இடத்துல மேகம்ங்கிறது மேகத்தினுடைய அபாவம் அப்படின்னா ஆகாஷங்கிறது வெண்மையா இருக்குங்கிறத சொல்றான் அவைகளே புலினானி இவ இதி சீத ஜல தர சேத புலினானி தானி சந்தி ஆசாம் இதி ஆஹ் சீத ஜல தர சேத புலினாகா திஷகா இது வந்து திக்குக்கு வந்து அப்ஜெக்டிவா போறது அந்த திக்குகள் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா சரத்காலத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக காஞ்சின்னு இருக்கிற அதுக்கப்புறம் அதாவது தண்ணி இல்லை அங்க அதை மெயினா சொல்றார் ஜலதர சேதம் அப்படின்னாலே ஜலதரத்தினுடைய ஒரு அபாவம் ஜலதராணாம் சேதா ஜலதர சேதாகா அதனுடைய ஒரு அபாவம் அதாவது தவலமா இருக்கு வெள்ளையா இருக்கு அந்த மேகத்தினுடைய கண்டங்கள் அவைகளே புலினானி இவ யாசாம் மணல் வந்து அப்படியே வந்து ஸ்ப்ரெட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது எல்லா திக்குகள்லையும் ஏன்னா மணலும் வெள்ளையாக இருக்கும் ஒரு மாதிரி அந்த இதில் இருக்கிற திட்டில் அதாவது அந்த தட்டத்தில் இருக்கிற மணல் வந்து நார்மலாக மண் ப்ரௌனாக இருக்கிற மண் மாதிரி இருக்காது ஒரு மாதிரி வெள்ளை மண் மாதிரி இருக்கும் ஸோ அவைகள் எப்படி அந்த புலினங்கள் வெள்ளையாக இருக்கின்றனவோ அதே மாதிரி இங்கே காய்ந்து விட்டு அந்த திக்குகள் இந்த மாதிரி தெரியற அப்படிங்கிறது இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் மேகங்கள் ஏன்னா வந்து இப்போ வந்து ஷரத் ரித்துங்கிறது வந்தது வந்துடுத்து வருஷா ரித்து இல்லை வருஷா ரித்துக்கு அப்புறம் ஷரத் ரித்து அந்த ஷரத் காலத்தில் இந்த மாதிரி எல்லாம் காஞ்சி போனதுனால அந்த மேகத்தினுடைய ஜலாபாவாத்து அங்கே வந்து ஒரு மாதிரி தவல மேக மேகண்டாக புலினானி இவை அவைகள் ஷனைஹி அப்படியே ஷியானி பூத்தாக மொள்ளமாக அப்படியே ட்ரை ட்ரை ஆகிட்டுருக்கு புரியுறதா உங்களுக்கு இதனுடைய அர்த்தம் ஸோ சிதஜல ஜலதர சேத புலினாக ஷனைஹி ஷியானி பூத்தாக இது வந்து திசகாக்கு போகிறது எல்லாமே சரியா நெக்ஸ்ட்டு சமந்தாத்து ஆகீர்ணாகா கல விருதிபிஹி சாரச குலைஹி சமந்தாத்து ஆகீர்ணாகா அங்கே வந்து எல்லா சைடுலேருந்தும் அந்த சாரச குலைகி கிரௌஞ்ச பக்ஷி அவைகளினுடைய அவைகளுடைய கலவிருத்து பிகி அவர்களுடைய ஒரு ஸ்வீட் சவுண்டு அந்த மதுர மதுர அவ்விய நாதைகி நினாதைகி அவைகளனால் சமந்தாத்து ஆக்கீர்னாக அந்த சாரச குலங்கள் அந்த சாரச பக்ஷிகள் அவைகளினுடைய கூட்டங்களினால் கூட்டங்களினுடைய ஒரு கலவிருத்து பிகி அந்த சவுண்டுனால சவுண்டோடு கூட அந்த திக்கானது எல்லா சைடுலையும் சூழப்பட்டவைகளாக இருக்கின்றன அதாவது சாரச பட்ச பக்ஷிகள் தண்ணி கோசரம் வருது அவைகள் கொடுக்குற அந்த கலனினாதத்தோடு இருக்கின்ற அந்த சாரச பக்ஷிகளால் சூழப்பட்ட பிரதேசமாக இருக்கின்றது அந்த திக்குகள் சரியா இருக்கா நெக்ஸ்ட் சிதாஹா சித்ராகாரைஹி நிஷி விகச்சநைஹி சிதாகனாலே வியாப்தாக அர்த்தம் எல்லா இடத்துலையும் வியாபிச்சின் இருக்கு என்ன அப்படின்னா சித்ராகாரைஹி நிஷி நைட்டில் வந்து சித்ராகாரைஹினா ரொம்ப விசித்திரமான விகச்ச நக்ஷத்திர குமுதைஹி அந்த நட்சத்திரங்கள் வந்து பிரகாசிச்சின்ருக்கு இருக்கு எது போல அப்படின்னா எப்படி குமுத புஷ்பங்கள் நைட்டில் பூத்து இருக்குமோ அந்த மாதிரி பூத்து அந்த அந்த மாதிரி தெரிகிறது இந்த நட்சத்திரங்கள் இந்த இந்த எப்படி வந்து அதாவது விகசிதானி விக விகச்ச விகச்சன் விகச்ச அப்படின்னாலே விகசித்தானின்னு அர்த்தம் விகதாக கஜாகா ஏஷாம் இது விகசானி அந்த மாதிரி தாதிருஷானி நட்சத்திராணி தானி அந்த நட்சத்திரங்கள் எவைகள் போல இருக்கு அப்படின்னா குமுதானி இவ அந்த நட்சத்திரங்கள் குமுதங்களை போல இருக்கின்றன இது ரெண்டுமே வந்து இங்கே வந்து உபமித்த சமாசம் இவ பின்னாடி வந்துட்டு இருக்கு சரியா ஸோ வந்து இங்கே வந்து நட்சத்திரங்கள் ஆகாஷத்துல இருக்கு அந்த ஆகாசத்துல இருக்கிற நட்சத்திரங்கள் எவைகள் போல இருக்கு அப்படின்னா குமுதானி இவ அந்த குமுதானி என்ன விகஜ நட்சத்திர குமுதானி தைகி அவைகளால் சூழ ஆஹ் நிஷி சிதாக அவைகள் வந்து விசித்திர ரூபமாக நிஷி இரவில் சித்தாகா அப்படின்னா வியாப்தாக புரியுறதா அதாவது மேகம் கிடையாது மேகம் இல்லாததுனால ஆகாஷத்தில் அந்த ஸ்கை அந்த ஆகாஷத்தில் வந்து ஆகாஷமானது ரொம்ப கிளியராக இருக்குது அந்த கிளியராக இருக்கிற ஆக்ஷா ஆகாசத்தில் நட்சத்திரங்கள் பளிச்சுன்னு விசித்திர ரூபமாக தெரியறது அப்படின்னா விசித்திரம்னா ஒரு சித்திராகாரமாக தெரியலாம் இல்லைன்னா நம்ம வந்து சடார்ன்னு பார்த்தோம்னா அந்த நட்சத்திரத்துக்கு ஒரு ஒரு பிக்சர் மாதிரி தெரியும் வரேன் இது இந்த மாதிரி இருக்குது பாருன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி ரூபமாக இருக்கிற அந்த நட்சத்திரங்களானது எவைகள் போல இருக்கின்றன அப்படின்னா இந்த குமுதங்கள் போல இருக்கின்றன இங்கே விகசிதமாக இருக்கிற குமுதங்கள் எப்படி நைட்டில் இருக்குமோ அந்த மாதிரி இருக்கின்ற அந்த நட்சத்திரங்கள் எல்லா இடத்துலையும் சித்தாகா சர்வத்திர வியாப்தாக எங்கள் எல்லா திக்குலையும் சித்தாகா சரியா இப்படி இருக்கின்ற ನಭಸ್ತ ಸ್ಯಂದಂತೆ ಸರಿತ ಇವ ದೀರ್ಘಾ ದಶ ದಿಶ ದೀರ್ಘಾ ದಶ ದಿಶ ನಭಸ್ ನಮಸ್ತಃ ಸರಿತ ಇವ ಸ್ಯಂದಂತೆ ಇಂದ ಮಾದ್ರಿ அந்த மேலே வந்து ஜலம் இல்லை ஜலாபாவாத்து நல்லா வெள்ளையாக இருக்குது ட்ரை ஒரு ட்ரைடாக இருக்கிற ஒரு சைக்கத்தம் எப்படி இருக்கோ அந்த மாதிரி இருக்குது அந்த ஆகாஷம் அதுக்கப்புறம் சாரச பக்ஷங்கள் பட்சிகள் அவைகளினுடைய கூட்டம் அதுக்கப்புறம் எல்லா இடத்துலையும் நட்சத்திரங்கள் அந்த நட்சத்திரங்கள் வந்து அந்த குமுத புஷ்பங்கள் போல விசித்ராக்காரமாக நிஷீலாக தெரியறது எல்லா இடத்துலையும் தெரியறது இப்படி இருக்கிற அந்த திக்குகள் நபஸ்தக சரிதக இவ செந்தே நபக ஆகாஷத்தில் இருந்து ஒரு ஒரு சரித்து ஒரு ஒரு ரிவரானது எப்படி ஓடி வருமோ அந்த மாதிரி ஒழுகின்றிருக்கு அப்படின்னா அந்த வெள்ளையா இருக்கிற நட்சத்திரங்கள் அங்கே இருக்கிற அந்த ட்ரைடப்பு அந்த அந்த சைக்கத்தினுடைய கலரை பற்றி சொல்கிறார் எல்லாமே ஒரு மாதிரி ஒரு ஸ்வேதத்தை பற்றி சொல்கிறதுனால அந்த ஆகாஷத்துலேருந்து ஒரு சரித்து எப்படி ஒழுகுமோ அந்த மாதிரி ஒழுகின்றிருக்கு இந்த தசதிக்கில் மேலும் என்ன அப்படின்னா திஷக சரிதக இவ அப்படின்னு சொல்லலாம் அதாவது சிராவண மாதம் முடிஞ்சு இந்த அடுத்தது வந்து இந்த சரத் ரித்து சிராவண மாதம் வருஷா காலம் அதுலேருந்து ஒழுகிண்டு வர தண்ணி சரித்து எப்படி ஒழுகிண்டு வருமோ அந்த மாதிரி இந்த திக்குகள் இருக்கின்றன அப்படின்னு சரிதக திசக இவை ஷரத் திஷாம் சரிதாம் அது ரெண்டுத்துக்கும் வர்ணனை நடந்துட்டு இருக்கு திசக சரிதா இவ அப்படின்னு சொல்லலாம் சரித திசக இவ அப்படின்னு சொல்லலாம் இப்படி அந்யோன்ய உபமான உபமேயபாவாது இங்க உபமேய உபமாலங்கார சரியா கிளியரா இருக்கா கிளியரா இருக்காமாமா இந்த இடத்துல வந்து அந்த நபஸ்தக அப்படிங்கிற இடத்துல ஸ்லேஷம் இருக்கு ஒன்னு ஆகாஷத்துலேருந்துன்னு ஒன்று இன்னொன்று வந்து நபாகா ஸ்ராவணி கஷ்ட அப்படின்னு அமர கோஷம் ஸோ அதனால் ஸ்ராவண மாதத்துலேருந்து ஒழுகிற அதுலேருந்து ஒழுகின்னு இருக்கிற அந்த சரித்து அந்த டைம்லேருந்து ஸ்ராவண மாதத்தில் உங்களுக்கு வருஷா காலம் அந்த வருஷா காலத்துலேருந்து வந்துட்டுருக்கிற அந்த தண்ணியானது அந்த சரித்து சரித்தீவ தச திசை செந்தந்தே அந்த அதுக்கப்புறம் அந்த செந்தந்தேங்கிறதுக்கு உண்டாருதுங்கிறது ஒன்று நிசரந்திங்கிற ஒரு அர்த்தம் ரெண்டுமே இருக்கு புரியுறதா அதுக்கப்புறம் இதில் வந்து இப்போ வந்து ஷரத் காலத்தை பற்றி சொல்கிறான் ஸோ வந்து வருஷா காலம் முடிஞ்சு கொடுத்தோம் வருஷா காலத்தில் திக்விஜய யாத்திராக்கெல்லாம் போக முடியாது எல்லா இடத்துலையும் மழை பெஞ்சுட்டு இருக்கோம் ஸோ இதில் இது மூலமாக என்ன துவனித்தம்னு பார்த்தேன்னா ஷரத் குண கதனேன ஸ்வசிய ஜைத்ர யாத்ரா சன்னாக சமய இத்தி துவனிதம் அந்த அந்த அவனுடைய அந்த ஷரத் குணத்தை பற்றி ஏன் சொல்கிறான் அப்படின்னா இப்போ காலம் முடிஞ்சுடுத்து இட் இஸ் டைம் டு கோஃபார் திக் விஜய் யாத்ரா பிகாஸ் த பாத் வில் பி கிளியர் அங்கே மழை வருங்கிற ஒரு பயம் இல்லை இன்னும் இன்னொன்று இப்போ வந்து இப்போ வந்து நம்ம கௌமுதி மகோத்சவத்தை பற்றி இந்த உற்சவத்தை பற்றி இவர் வந்து சாணக்கியன் வாஸ் நாட் வெரி கீன் சந்திரகுப்தன் தான் அது பண்ணணும்னு சொல்கிறான்றதை பற்றி நம்ம பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா ஸோ அப்படி இருக்கிறதுல சாணக்கிய சகாயம் வியாயாம கால ந உற்சவ கால இது வக்ஷதி இது வந்து வியாயாம காலம் வியாயாமம் இன் ஜென்ரல் வந்து எக்ஸசைஸ்ன்னு அர்த்தம் இந்த இடத்துல வியாயாம காலம்னா காரியத்தை செய்ய வேண்டிய டைம் திக்விஜய யாத்ரா முதலிய காரியங்களை நடத்துகிற டைமு இந்த சரத்காலம்ங்கிறது இப்ப போய் நீ உற்சவ காலத்தை பண்றியே அப்படின்னு சாணக்கியர் சொல்றதுக்கு இது தகுந்த மாதிரி இருக்கும் புரியுதா கிளியரா இருக்கா ஷரதி சரத்காலத்தில் ஜலாபாவாத்து ஜலம் இல்லாத காரணத்தினால் தவள மேக கண்டாக நிர்மலாக ஜாத்தாக இந்த மேகக்கண்டங்கள் எல்லாமே தவலம்னா வெள்ளை வெள்ளையாயிடுச்சு அதாவது ஜலம் ரொம்பி இருந்தால் தான் அந்த மேகம்ங்கிறது கருத்து தெரியும் மழை வருஷா காலத்தில் மழை வரும் ஸோ சரத்காலத்தில் ஜலம் இல்லாததுனால அந்த மேகங்கள் அரும் அந்த ஸ்கைன்னு வச்சுக்கோங்க வெள்ளையாக இருக்குது மதுர அவ்விய நினாதம் கொர்வத் சாரச சமூகி சர்வத் சர்வதக வியாப்தம் மதுரமான ஒரு புரியாத ஒரு நாதத்தை செய்து கொண்டிருக்கின்ற அந்த சாரச பக்ஷிகளினுடைய கூட்டங்களானது எல்லா பக்கத்துலேருந்தும் வியாப்தமாக இருக்குது ராத்திரோ விசித்ரைஹி பிரபுல்ல வன பிரபுல்லவ நிறை அனன் தசத ஆகாத்து சரித்தவ பிரவீன்ல விசித்திரை விசித்திரமான இந்த நக்ஷத்திர நக்ஷத்திரங்களினால் அனந்தாகா தசதிஷக எண்ட்லெஸ்ஸாக இருக்கிற இந்த திக்குகள் ஆகாஷத்துலேருந்து ஒரு சரித்து ஒரு சரித்தானது எப்படி ஒரு ஒரு ரிவரானது எப்படி ஒழுகின்றிருக்கோ அந்த மாதிரி கா காணப்படுகின்றன ஜலாபாவாது நதீனாம் புலினானி நிஷ்கருஷானி பவந்தி ஜல ஜலம் இல்லாத காரணத்தினால் அங்கே நதிகளுடைய அந்த தட்டம் இருக்கு பாரு அவைகள்லாம் வந்து ஷேரோடு இருக்காது அதனால் வெள்ளையாக இருக்கும் புரியதா நிஷ்கலுஷானி பவந்தி. தாசாம் பிரதேஷா கலநாதம் கவ் சாரசமூகை வியப் भवन्ति சோ அந்த இடத்துல அந்த சாரசமூகங்கள் வந்து இரு இருக்கின்றன கிஞ்ச ராத்தௌ பிரபுல்லூதை வியப் தாகா ஸ்ராவண மாசத்தக ஆயத்த ஆயத்தாக பூத்வா அதிய அவதி பிரவாகிதாக பவந்தி அந்த ராத்திரியில் அங்கே பூத்து குலுங்கின் இருக்கிற அந்த குமுதங்கள் இருக்கே அந்த குமுதங்கள் வந்து எதில் இருக்குது எந்த மாதிரி ஒரு தண்ணியில் இருக்குன்னா ஸ்ராவண மாசத்துலேருந்து வந்த ஒழுகின இன்னி வரைக்கும் ஒழுகின்றிருக்கிற அந்த பிரவாகத்தோடு இருக்கின்ற அந்த சரித்தில் இருந்துட்டுருக்கேன் புரியுறதா சரித்துவம் வந்து இட் இஸ் ட்ரைட் அப் இல்லையா சரத்காலத்துல சோ அதனால அந்த இந்த மாதிரி வெள்ளையா இருக்கிற அந்த தட்டத்தோட புலினங்கள் வந்து ஷேரா இல்லை அந்த மண்ணு அவைகள் வந்து ஏன்னா வந்து தண்ணியினுடைய ஆப்சன்ஸ்னால அந்த தண்ணி கடைசியில் அந்த சரித்து வந்து அதுக்கு தான் அந்த நபஸ்தகங்கிறதுக்கு ஸ்லேஷமா ரெண்டு சொல்றார் ஒன்று ஆகாசம் ஒன்னு ஸ்ராவண மாசம் அந்த ஸ்ராவண மாசத்துலேருந்து ஒழுங்குற தண்ணியோடு இருக்கின்றதா அந்த சரித்து புரியுறதா அது அதை அது அதில் இந்த குமுத இந்த நட்சத்திர ஐ மீன் இந்த குமுதங்கள் அந்த சரித்தில் இருக்குது அந்த சிராவண மாதத்துலேருந்து ஏன்னா எல்லா இடத்துலையும் ட்ரைடப்புனா அப்போ குமுதங்கள் எதில் இருக்கும் அப்படிங்கிற ஒரு கொஷின் வரும் இல்லையா ஆமாம் ஆமாம் ஸோ அதனால் அந்த இது வந்து அந்த சிராவண மாதத்துலேருந்து ஒழுகின அந்த தண்ணியோடு இருக்கின்ற அந்த சரித்துல இருக்கிற குமுதங்களை போல இந்த ஆகாசத்தில் இந்த விசித்திரமாக காணப்படுகின்றன இந்த ஆகாசத்தில் காணப்படுகின்ற நட்சத்திரங்களினால் இந்த நட்சத்திரங்கள் அங்கேந்து ஒரு சரித்து மாதிரி ஒழுகிற மாதிரி இந்த திக்குக்கு தெரியுது திசங்கள் இந்த திக்குகள் அந்த மாதிரி காணப்படுகின்றன அதுதான் அந்த செந்தன் செந்தேகிறதுக்கு நபஸ்தகா செந்தந்தந்தே இந்த ரெண்டு வார்த்தை இருக்கு பாரு நபஸ்தகங்கிறது ஆகாஷாத்து பிராதுபவந்தின்னு ஒன்று நபஸ்தகா செந்தந்தந்தேங்கிறது சிராவண மாசாத்து அதிய அவதி நிசரந்தி சரித்துக்கு புரியுறதா ஸோ அதனால சரிதா ஈவ தீர்கா தசதிஷான்னு சொல்லலாம் திஷா ஈவ தீர்கா சரிதா அப்படின்னு சொல்லலாம்

என்ன அப்படின்னா லோகத்துக்கு வந்து இந்த ஷரத்காலங்கிறது என்னத்தை சொல்லி கொடுக்கறது அப்படின்னா வினயத்தை சொல்லி கொடுக்குறதா சரதா கிருஷ்ணஸ்ய லோகஸிய அயம் வினய கிருத இவ இது வினயத்தை இந்த சரத்காலமானது லோகத்துக்கு வினயத்தை சொல்லி கொடுக்குற மாதிரி இருக்குது ஓகேவா கிருஷ்ணஸ்ய அப்படின்னா சமஸ்திய எல்லா லோகத்துக்கும் இந்த சரதா இந்த ஷரத்காலேன்னு லோகசிய இந்த உலகத்திற்கு அயம் இந்த மாதிரியான இந்த மாதிரியான இந்த மேலே குறிப்பிட்டுள்ள அந்த மாதிரியான வினையக வினயங்கிறது கிருதக செய்யப்பட்டது ஆர் சொல்லி கொட கொடுக்கப்பட்டது என்ன என்ன மாதிரியான அப்படின்னா அப்பாம் உத்ருத்தானாம் நிஜம் உபதிஷந்தியா ஸ்திதி பதம் அதாவது என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து வருஷா காலத்தில் அந்த அந்த மழை பொய் பொழியறதுனால அங்கே இருக்கிற அந்த சரித்தோ அந்த இதுவோ பாண்டு எதுவாக எடுத்துனாலும் எல்லாத்துலேயும் ஜலத்தினுடைய ஜலாசயத்தில் எல்லாத்துலேயுமே வந்து ரொம்ப நிறைய ரொம்ப இருக்கும் அந்த அந்த வருஷா காலத்தினால் பொய் பொழியற மழையினால அந்த ஜலமானது தட்டத்தை தாண்டி ஓடுமா தட்டத்தை தாண்டி ஓடும் சம்டைம்ஸ் அந்த அந்த ஏரியை உடச்சிண்டு பெரிய பிரவாகத்தோட பயங்கரமான ஒரு ஒரு ஆகாரத்தோட இருக்கும் ஜலாஷ் ஜலாசயங்கள் ஜலம் எல்லாமே இப்போ என்னென்னா ஷரத் அந்த மாதிரி கிடையாது ஜலம் கிடையாது ஸோ அதனால் அப்பாம் உத்ருத்தானாம் நிஜம் உபதிஷந்தியா ஸ்திதிபதம் உத்வத்தானாம் அபாம் நிஜம் ஸ்திதிபதம் உபதிஷந்தியா உத்வத்தானாம் அப்படின்னா தட்டத்தை உடச்சிண்டு மேலே பிரவாகம் பண்ணின்றிருக்கிற அபாம் பண்ணி கொண்டிருக்கின்ற உடைய அந்த அப்பாம் அந்த ஜலங்களினுடைய நிஜம் தன்னுடைய சொந்த ஸ்திதிபதம் தன்னுடைய ஸ்தி பதம்னா மரியாதனுடைய அவஸ்தானம் அப்படின்னா தன்னுடைய லிமிட்டேஷன் வருஷா காலத்தில் அதே ஜலமானது அந்த கரையை உடச்சிண்டு ஓடக்கூடிய சாமர்த்தியமானது அந்த ஜலத்துக்கு இருக்குது ஆனால் இப்போ அது கிடையாது இந்த சரத்காலம் வந்து அவைகளுக்கு என்ன சொல்லித்தருது அப்படின்னா அப்போ உத்வத்தானாம் தட்டத்தை உடச்சிண்டு போ போகக்கூடிய சாமர்த்த சாமர்த்தியம் உடுகி சாமர்த்தியத்தோடு உள்ள அந்த ஜலத்து ஜலங்களுடைய நிஜம் உன்னுடைய லிமிட்டேஷன் இவ்வளோ தான் இந்த கரைக்குள்ளே தான் நீ இருக்கணும் ரொம்ப ஜாஸ்தியாக ஆடாத அப்படின்னு அந்த ஜலத்துக்கு உபதேசம் இந்த பண்றது அவனதிம் உதாரே சதி பலே ஷாலினாம் உதாரே பலே சதி அவனதிம் ததத்தியா மேலும் அந்த கிராப்ஸ் எல்லாம் அந்த ஷாலி அப்படின்னாலே கிராப்ஸ் அவைகளினுடைய அவைகளினுடைய ஷாலினாம் உதாரே பலே உதாரே பலேனா மகதி பலே அதாவது அவைகள் நன்றாக அந்த தானிய வகைகள்லாம் நன்னாக வந்து வந்ததுக்கப்புறம் தானியம் வந்தவுடனே அந்த க்ராப் என்னாகும் அப்படியே குனிஞ்சிரும் இல்லையா அப்படியே சாஞ்சிரும் இல்லை அதனால் அவைகள் வந்து அந்த தானியங்களுக்கு ஷாலினாம் உதாரே பலே சதி அவனதிம் அவனதியை சொல்லி ததத்தியா அவனித்தைய சொல்லி கொடுக்கறது எது அப்படின்னா இந்த சரத்காலமானது புரியுறதா எப் முதல்ல வந்து தண்ணிக்கு வந்து தன்னுடைய லிமிட்டேஷனை கா சொல்லி கொடுத்தது நெக்ஸ்ட்டு வந்து நல்லா பரிப்பு பரிபக்வமாக ஆன அந்த சாலிகளுக்கு நீ இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் குனியனோங்கிறத அந்த சரத்காலம் காமிச்சு கொடுத்து தான் கொடுத்து தான் நெக்ஸ்ட்டு மயூராணாம் உக்ரம் விஷமிவ விஷமிவஹர்தியா மதம் அஹோ ஸோ வந்து மயூராணாம் உக்ரம் மதம் விஷம் இவ அஹர்த்தியா மயூரங்கள் வந்து வருஷா காலத்தில் என்ன பண்ணும் தன்னுடைய தலையை இப்படி தூக்கி பார்க்கும் எப்போ வந்து மழை வரப்போகிறது அதுக்கு மழை வந்து மேகம் வந்ததுன்னா தான் ஆடணும் தன்னோட தோகையை விரித்து ஆடணுங்கிற ஒரு கர்வத்தோட அது இருக்குமா இட்ஸ் அ டைம் டு ஷோ ஆஃப் எனக்கு வந்து நான் மழை காலம் வந்தா என்னோட நிறியம்ங்கிறது தான் ரொம்ப வந்து ஃபேமஸ்ஸு அதை வந்து நான் பிரபல அதை நான் காமிச்சுப்பேங்கன்னு மேலே வந்து இப்படி தன்னுடைய கழுத்தை தூக்கி பார்க்குமா அந்த கழுத்தை தூக்கி பார்க்கறதுங்கிறதே அதனுடைய கர்வம் தன்னுடைய தனக்கு தான் இந்த மாதிரி ஒரு கெப்பாசிட்டி இருக்கு தனக்கு தான் இந்த மாதிரி ஒரு சக்தி இருக்கு அப்படிங்கிற அந்த மயூராணாம் மயூரானாம் உக்ரம் மதம் உக்ரம் மதம்னா மேல தூக்கி பார்க்கறதுங்கிற அந்த மதம் அத ஈவ ஹரந்தியா ஒரு ஒரு விஷம் போல அதை தகான்னு பிடிக்க புடுங்கிடுறது அப்படின்னா இப்போ வந்து மழை வரப்போகிறது இல்லை சரத்காலத்தில் அதனால அந்த அந்த மயூரங்கள் தன்னுடைய கழுத்தை தூக்கி பார்க்குறதோ தன்னுடைய தோகையை விரித்து தன்னுடைய ஒரு மதத்தை காமிக்கிறதோ அது எதுவுமே நடக்க போறதில்லை அது அதுக்கும் வந்து ஒரு வினயத்தை சொல்லி கொடுத்துருத்தோம் இந்த சரத்காலம் இந்த மாதிரியான இந்த சரத்காலமானது சரதா கிருஷ்ணஸ்ய லோகசிய அயம் வினயா கிருதா இவ ஸோ இந்த சரத்காலத்தினால இந்த லோகத்துக்கு கிருத்ணசிய லோகஸிய வினயத்தை சொல்லி கொடுக்குற மாதிரி இவைகள் இருக்கின்றன இங்கே வந்து சர்வேஷாம் வினய இவ சரதா காலேன அங்கிற இடத்துல உனக்கு வந்து உத்ரேக்ஷா என்ன ஸோ வந்து இங்கே மேலும் என்ன அப்படின்னா இதில் வந்து அபாம் உத்வத்தானாம் நிஜம் உபதிஷந்தியா ஸ்திதிபதம் அப்படிங்கிறதுனால மலையகேத்து அவனுடைய ரொம்ப உத்தத்த ஸ்வபாவத்தோட அந்த மலையகேத்து இருக்கானே அவனை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இந்த ஃபஸ்ட்டு சென்டென்ஸு எப்படி வந்து அந்த ஜலங்கள் வந்து இதுவனுடைய வருஷா காலத்தில் வந்து தலவிரிச்சு ஓடுமோ பட் ஷரத் ருத்துவானது அதுக்கு வினயத்தை சொல்லி கொடுக்குற மாதிரி இவ்வளோ தான் உன்னுடைய லிமிடேஷன் அப்படின்னு காமிக்கிறானோ அதே மாதிரி இந்த மலையகேதுவானவன் நந்தன் உயிரோடு இருக்கும்போது தலவிரிச்சு ஆடி இருக்கலாம் பட் உன்னுடைய லிமிடேஷன் இவ்வளோ தான் இதுக்கு மேலே இல்லைனா இங்கேயும் துரத்தி விட்டுருவோன்னு துரத்தி விட்டாச்சு மலையகேத்துவை நெக்ஸ்ட்டு பார்த்தேன்னா மயூராணாம் உக்ரம் விஷமிவஹரந்தியா மதமகோ இங்கே வந்து ராட்சசனுடைய விஷத்துக்கு சமானமான ஒரு அத்தியந்தமான ஒரு உக்ரமான ஒரு பராக்கிரமத்தோடு இருக்கின்ற ஒரு நீதி விஷய கர்வத்தை அழிக்கிறதுங்கிறது அது மூலமாக சொல்லியிருக்கான் மூணாவது என்ன அப்படின்னா ததத்தியா ஷாலினாம் அவனதி முதாரே சதி பலே ஸோ ஷாலினா உதாரே பலே சதி அவனதிம் இது யாருக்கு போகிறது அப்படின்னா சந்திரகுப்தனுக்கு பா போகிறது சாம்ராஜ்ய ரூபமான பலத்தோட இருந்தாலும் ரொம்ப உன்னதி சீலம் அதாவது அங்கியும் உனக்கு வந்து பலவிதமான சமிருத்தி பலவிதமான ஒரு ஒரு ப்ராஸ்பரிட்டி எல்லா மங்களத்தோட நீ வந்து இருக்கலாம் அவைகள் வந்து உன்னை வந்து அடைஞ்சிருக்கலாம் இருந்தாலும் அவைகள் உன்னை வந்து அடைந்து விட்டன அப்படிங்கிற ஒரு திமுறோட நீ ஆடக்கூடாது இந்த நந்த வம்சத்தை அழிச்சுட்டு இந்த நந்த வம்சம் இப்ப மௌரிய ராஜமா மௌரிய சாம்ராஜ்யமா ஆயிடுத்து அப்படின்னு சந்திரகுப்தன் ஒரு தளவிற்சி ஆடக்கூடாதுங்கிறத இண்டிகேட் பண்றது அது அந்த சமருத்தியோட ஃபுல்லா ரொம்பி இருந்தா கூட அந்த ஷாலியானது எப்படி வந்து கீழே அதாவது பவந்தி நமரா ஸ்தரவ உன் உண்டே ஞாபக இருக்கா ஒரு சுபாஷிதம் இல்லையா அந்த மாதிரி அந்த அந்த மாதிரி இருக்கணும் அது சந்திரகுப்தனுக்கு காமிக்கிறது சரியா அனேன பத்தியன உதய மலையகேத்தோ பாவீ ந ராட்சசஸ்யா அதாவது ஃப்யூச்சரில் அந்த மலைய கேத்துவானவன் நிகரகம் பண்ண போகிறான் அப்படிங்கிறதையும் ராட்சசஸ்ய விஷவத்து அதி உக்ர விக்கிரம நீதி விஷயக்கம் விஷயக்க மத அபகரணம் அந்த ரொம்ப இப்போ நான் சொன்ன மாதிரி விஷம் போல ரொம்ப பயங்கரமான உள்ள அவனுடைய பராக்கிரம ரூப ஒரு மதத்தை அழிக்கிறது சாம்ராஜ பலல் மஹோன்னதே சந்திரகுப்தசிய வினய சம்பச்ச சமாசோக்தியாக சூச்சித்தான் நீங்கள் சமாசோக்தி போட்டார் இவர் இதெல்லாம் சமா சாம்ராஜ்ய பலசாலின மகோன்னத சந்திரகுப்தனுடைய வினய வினயம்ங்கிறதும் அவனுக்கு ஒரு சம்பத்து அதையும் எப்படி வந்து சாலினங்கள் நல்லா பூத்து குலுங்கும் போது அவைகள் ஆட்டோமேட்டிக்காக பெண்டாகிறதோ அந்த மாதிரி புரியுறதா இவர் இந்த மாதிரி சொல்லியிருக்காரு மாமா சொல்கிற மாதிரி இந்த இந்த வந்து இந்த ஷரத்துங்கிறது இந்த சாணக்கிய ரூபமாக இருந்து இவாளுக்கு எல்லாத்தையும் சிக்ஷனை பண்ணுறதா இருக்கலாம் ஸ்டூடெண்டான சந்திரகுப்தனுக்கு வினயத்தை வந்து நீ வந்து இவ்வளோ சம்பத்து வந்தாலும் வினயத்தோடு இருப்பா அப்படின்னு சொல்கிறதும் இவனை விஷரூபமாக மதத்தோடு இருக்கின்ற தன்னுடைய பராக்கிரமங்கிற ஒரு மதத்தோட சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கிற ராட்சஸனுடைய இத அரந்தியா அதுக்கப்புறம் இந்த இவனுக்கு வந்து லிமிட்டேஷன் காமிச்சு இல்லைனா உன்னோடைய உன்னுடைய கட்டுப்பாடுங்கிறது ஃப்யூச்சரில் டெஃபினட் எப்படி வந்து அந்த தண்ணியானது அந்த கரையில் கட்டுப்படுத்தப்பட்டதோ சரத்காலத்தினால அந்த மாதிரி சரியா அவர் வந்து அஹோ மகதாச்சரியம் வருஷ ருத்தும் தட்டம் உத்பித்திய உபரி பிரவகதாம் ஜலானம் நிஜம் ஸ்வாபாவிகம் ஸ்திதிபதம் உப ஒன்று உண் தானியா तत्र திர जाते ஜாத்தே नम्री நமக்கு ரெண்டு மயூராணாம் உத்கட்டம் கர்வம் விஷமிவ தூரீ குருவந்தியா அனையா ஷரதா சமஸ்திய சராச்சரலோகஸ் வினய இவ கிருதா சரியா அப்படின்னு போட்டு விட்டேன் ஒரு இண்டிகேட்டிவாக இம்ப்ளைடாக ஒன்றுமே போடல இது ஷ இங்கே வந்து இந்த சரதாங்கிறதுல சாணக்கியன்னு சொல்ல முடியாது மாமா ஏன் தெரியுமா அனையா ஷரத் ஷரதான்னுட்டு ஸ்ரீலிங்கம் அது

ஷரத்துங்கிறது எது மாதிரி இருக்குது அப்படின்னா ரத்திகதா சதுரா தூதி இவ ஷரத்து அந்த ஷரத்காலமானது ரத்திகதையில் அதாவது ரத்தி சம்பந்தமான விஷயங்களில் ரொம்ப புத்திசாலியாக இருக்கின்ற ஒரு தூத்தி ஒரு ஃப்ரெண்டு ஆர் ஒரு ஒரு தூத்தி ஒரு லேடி ஆவ மாதிரி யார் அப்படின்னா அந்த ஷரத்காலம் காலம் ஆனது இருக்குது எப்படி அப்படின்னா இது வந்து என்ன பண்ணுறது அப்படின்னா இந்த இந்த சரத்காலமானது வருஷா காலத்தில் இருக்கிற அந்த அந்த ஷேர் இருக்கும்பர் அதனோட அதோட ரொம்ப கலுஷிதமாக இருக்குது இங்கே வந்து கங்கா நாயிகா இது ரெண்டுத்துக்குமே எல்லா வாரத்தையும் போகிறது இவ்வளோ ஓகேவா இங்கே வந்து வர்த்துஸ்ததா கலுஷிதாம் பகுவல்லபஸ்ய மார்கே கதஞ்சித்து அவதாரிய சரத் ஷரத்ரதி கத சதுரா தூதி இவ ததா கலுஷிதாம் தனுபவந்தீம் கங்காம் சர்வாத்மனா பிரசன்னாம் கலுஷிதாம் அப்படிங்கிற இடத்துல ரொம்ப கலுஷம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது மலத்தோடு மலத்தோட இருக்கு மலம்னா அந்த இடத்துல அழுக்கு நான் முதல்ல கங்கைக்கு சொல்றேன் அந்த கங்கையானவள் ஏன் வந்து கலுஷித்தாம் அப்படின்னா வர்ஷா ருத்துவில் மழையினால் உண்டாக்கப்பட்ட அந்த ஷேரு அந்த ஷேருனுடைய தண்ணியோட செயற்கையினால் கலுஷித்தாம் கலுஷிக்கப்பட்டவளுமாக தனுபவந்தீம் தனு இங்கே வந்து வர்ஷா காலத்தில் அவளுடைய பிரவாகமானது நல்லா பெருசாக அடிச்சுண்டு ஓடும் அதே இந்த சரத்காலத்தில் அவளுடைய பிரவாகம்ங்கிறது தனுதாம் அப்படின்னா ரொம்ப க்ஷீணதாம் ரொம்ப குறைஞ்சி போயிடுத்து அவளுடைய அந்த ஃப்ளோ ஆர் அவளுடைய அந்த போகிற அந்த வழி வந்து பெருசாக இல்லாமல் சுருகி பெடுத்து சரத்காலத்தினால மேலும் என்ன அப்படின்னா அப்படி இருக்கின்ற கங்காம் அந்த கங்கையை சர்வாத்மனா பிரசன்னாம் விதாய ரொம்ப சர்வத சர்வதோபாவேன எல்லா பாவம் மூலமாகவும் பிரசன்னா ரொம்ப ரொம்ப நிர்மலமாக ஆக்கி அதாவது எப்படி வருஷா காலத்தில் அந்த கங்கைக்கு அந்த சேர் ஒரு மிக்ஸ் இருந்ததோ அந்த சேர்லேருந்து இப்போ அந்த சேரெல்லாம் தண்ணி ஓரமாக ஒதுங்கி அவள் இப்போ ரொம்ப நிர்மலமாக ஆயிட்டா அந்த கங்கை சரியா அப்படி இருக்கின்ற அவளை என்ன பண்ணுறது இந்த சரத்காலமானது அப்படின்னா பகு பர்த்துஹு மார்கே கதஞ்சித்து அவதாரிய சிந்துபதி நயதி ஸோ பகு பல நிறைய வல்லபங்கள் நல் நிறைய வல்லபாக நிறைய பிரயசிகளோட இருக்கின்ற அதாவது அந்த சமுத்திரன் அந்த சமுத்திர ராஜா வந்து பகுசரித் பிரியா பிரியகா இல்லையா பல வி எல்லா ரிவர்ஸும் அவனை தானே வந்து அடையிறது அப்படி இருக்கின்ற அந்த பர்து அந்த சுவாமியினுடைய மார்கே கதஞ்சிட்டு அவனுடைய அந்த மார்க்கத்தில் எவ்வாறோ அவதீரிய இந்த கங்கையை அழத்தி அஹ் அழைச்சிண்டு வந்து சிந்துபதி இந்த சாகரத்தோட சாகரத்தில் அவளை பிராப்பயதி நயதி அவளை கொண்டு சேர்க்கிறா இந்த சரத் ஷரத்ருத்துவானவள் அந்த ஷரத் ருத்துவானவள் எதுக்கு எதோடு கம்பேர் பண்ணுறா அப்படின்னா ரதிகதா சதுரா ரதிகதா சதுரா தூதி இவை அந்த ரத்தி விஷய கதைகளில் எப்படி ஒரு தூதி புத்திசாலியான தூதி இருப்பாளோ அந்த மாதிரி இந்த ஷரத்து ஷரத்தானவள் வருஷா காலத்தில் மலிதமாக்கப்பட்ட அந்த கங்கையை பவித்திரம் செஞ்சுட்டு அவள் ரொம்ப இந்த ஷரத் காலத்தில் ரொம்ப சின்னதான ஒரு ஃப்ளோவோடு இருக்கின்ற அவளை பகுவல்லபம் பலவிதமான சரித்துக்களை தன்னுடைய பிரேயசியாக வச்சுருக்கிற அந்த பர்துகு பர்த்தாவான அந்த சாகரத்தன்கிட்ட கொண்டு போய் ஒப்படைக்கிறா அதே அது எப்படி இருக்குது அப்படின்னா எப்படி ஒரு ரத்திகதா சதுரா தூதி இருக்கா பாரு அவ என்ன பண்ணுறா அப்படின்னா கலுஷிதாம் அப்படின்னா அங்கே எப்படி வந்து மழையினுடைய ஷேருன்னு சொல்கிறோமோ இங்கே நாயிகா பட்சத்தில் என்னன்னா ஈர்ஷியா பொறாமையோடு இருக்கா அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா அங்கே வந்து அந்த அந்த தனு தாம் தனுபவன் தீம்னு அது வந்து கிட்டேந்து ஒரு வியோக அவஸ்தையில் இருக்கிறதுனால ரொம்ப கிருஷத்தா ரொம்ப மெலிஞ்சி போயிட்டா இந்த நாயிகா அப்படி இருக்கின்ற அவ நிர்மலம் அதாவது அந்த அந்த என்ன வார்த்தை அது பிரசன்னாம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா அது வந்து இவளுக்கு என்ன அப்படின்னா நாயிகா பட்சத்தில் ரொம்ப பிரசன்னமான ரொம்ப சந்தோஷமான ஒரு சித்தத்தை உடையவளான இந்த நாயிகாவை யார்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறா அப்படின்னா பகுவல்லவசிய அப்படின்னா நிறைய பிரயசிகளோடு இருக்கின்ற அதாவது நிறைய பாரியாவை வச்சுன்னு இருக்கிற பர்துஹூ அந்த ஹஸ்பண்டோடைய மார்கே கதஞ்சித்து அவங்கிட்ட எவ்வாறோ அந்த சிந்து பத்திம்னா இந்த இடத்துல வெறும் தான் சிந்து சதிருஷ சிந்துக்கு சதிருஷமான ஒரு காம்பீரியத்தோடு இருக்கின்ற ஒரு பதி கிட்ட கொண்டு போய் அந்த நாயிக்காவை இந்த ரதிகதா சதுரா தூத்தியானவள் ஒப்படைச்சு விட்றான் புரியுதா

வருஷாத்தேன வர்ஷ ரித்துவினுடைய அதனால பவந்தி அந்த வர்ஷா ரித்துங்கிறத முடிஞ்சுபடுத்து அதனால கிருஷியான அந்த ஸ்வச்ச சலிலாம் ரொம்ப கிளீனாக இருக்கின்ற அந்த கங்கையை பர்துஹூ சமுத்திரசிய மார்க்கே பர்த்தாவினான சமுத்திரனுடைய மார்க்கத்தில் எப்படியோ அழைச்சிண்டு போய் அந்த சரத் ரித்து விட்டுடுறா அதே மாதிரி இங்கே அத்த உபமா ரதிகதா சதுரா தூதி இவ ஸோ வந்து இங்கே வந்து ஷரத் ரதி ரதிகதா சதுரா தூதி இவ நயதி அப்படின்னு இருக்கா ஸோ இந்த இடத்துல உபமா அலங்காரமும் இருக்குது ரதிகதா சதுரா தூதி இவ தூதி திருஷ்டாந்த அனுரோதாத்து நாயக்க ப நாயக அபராத குப்பித்தான் நாயகன் வந்து அபராதம் பண்ணுறதுனால அதனால் கோபம் அடையப்பட்ட அந்த தூதியானவள் விரக கிருஷாம் அவனை பிரிஞ்சு இருக்கிறதுனால உண்டாகப்பட்ட அந்த விரக அவஸ்தையினால் மெலிந்தவளான அந்த நாயிகா அவளை பிரசாத முக்கியம் கிருத்துவா அவளை சந்தோஷம் அடையும்படி இல்லம்மா அவன் நாயகன் நல்லவன்தான் அப்படின்னு சொல்லிண்டு எதா சதுர தூதி ப்ராப்பயதி தத்வத் கம்யதே புரியுறதா

பிர பரிதையா நந்தலக் சரதூதிவம்பீ அதிபீரா சாணக்கிய சரவத் அதிபீர ஆசையே பிரபயதி இது ரூபத்திஷய சூப்பராட்சமதிசனுடைய புத்தியினால் இழுக்கப்பட்ட கலுஷிதாம் ரொம்ப ஒரு 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 என்ன சொல்றது ஒரு கலங்கிய அவஸ்தையில் இருக்கின்ற அந்த நந்தகுல லக்ஷ்மியை சதுர தூதி மாதிரி யாரு அப்படின்னா அந்த சாணக்கியனுடைய நீதிங்கிறது சாகரம் அளவுக்கு கபீரமா இருக்கிற ரொம்ப ஆழமாக இருக்கின்ற அந்த சந்திரகுப்தனுக்கு கொண்டு போய் சேர்க்க சரியா ஸோ இங்கே சரத்காலம்ங்கிறது சாணக்கியன் நீங்க சொன்னது அடுத்த ஸ்லோகத்தில் அவர் சொல்லிட்டார் சரியா சாணக்கிய மதி ஆமா சாணக்கியனுடைய மதிங்கிறது சது ரதிகதா சதுரா இவ சாணக்கிய மதி அது அந்த சரத்காலம் மாதிரி அந்த சாணக்கிய மதி அவனுடைய அந்த மதியானது அந்த ராஜலக்ஷ்மிய கொண்டு வந்து இந்த சந்திரகுப்தன் கிட்ட சேர்க்கறது யார்கிட்டே இந்த தப்பிக்க வச்சு ராட்சசன் கிட்ட சரியா இருக்கா சரி நான்